நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பீகாரை சேர்ந்த நிர்மல் குமார் டைமண்ட் ஹார்பர் ரயில் நிலைய மேலாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் சோனாலி என்பவரை திருமணம் செய்து கொண்டு மேற்கு வங்கத்தில் வசித்து வந்தார் இவர்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது கடந்த பத்தாம் தேதி காவல்துறைக்கு தகவல் அளித்த சோனாலி தன்னுடைய கணவர் கால்வாயில் சடலமாக கிடப்பதாக கூறினார் இதையடுத்து நிர்மலின் உடலை கைப்பற்றப்பட்டு உடல் கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கணவருக்கு குடிப்பழக்கம் இருப்பதாகவும் போதையில் கால்வாயில் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் போலீசாரிடம் சோனாலி தெரிவித்திருந்தார் ஆனால் நிர்மல் குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் அவர் நைலான் கயிற்றால் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது இதையடுத்து நிர்மல் வீட்டின் நைலான் கயிறு ஒன்றை காவல்துறையினர் கண்டெடுத்தனர் வழக்கின் நிர்மலின் மனைவியான சோனாலி முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்து வந்ததால் காவல்துறைக்கு சந்தேகம் அளித்தது இதையடுத்து சோனாலியின் செல்போன் தரவுகளை ஆய்வு செய்தனர் அவர் அடிக்கடி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள நண்பருடன் அடிக்கடி பேசியதும் தெரியவந்தது இதுகுறித்து முதலில் பதில் பதிலளித்த சோனாலி பின்னர் ஆண் நண்பரான ஜமாலுடன் சேர்ந்து நிர்மலை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சோனாலி ஜமீல் இருவரும் காதலர்கள் இவர்கள் காதலுக்கு சோனாலி குடும்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரின் விருப்பத்திற்கு மாறாகத்தான் நிர்மல் குமாருடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஆனாலும் ஜமீலுடன் பழகுவதை நிறுத்தவில்லை திடீரென ஒருநாள் மனைவி மீது சந்தேகமடைந்த நிர்மல் குமார் அவர் காதலனான ஜமீலுடன் நெருங்கி பழகுவதை கண்டுபிடித்து கண்டித்துள்ளார் இதையடுத்து காதலுடன் சேர்ந்து கணவரை திட்டமிட்டு தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார் நவம்பர் பத்தாம் தேதி இரவில் நிர்மல் தூங்கியவுடன் ஜமீலுக்கு போன் செய்து வீட்டுக்கு வரவழைத்துள்ளார் அதன்பின் இருவரும் சேர்ந்து நிர்மல்குமாரின் கழுத்தை நீடித்து கொலையும் செய்துள்ளனர் உடலை வீட்டின் அருகே உள்ள கால்வாயில் தூக்கியும் வீசியுள்ளனர் நிர்மல்குமாரின் மரணத்தை விபத்து போல நம்ப வைத்துவிட்டு இருவரும் அபுதாபியில் செட்டிலாக முடிவும் செய்தனர் தற்போது இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்பெல்லாம் விருப்பத்திற்கு மாறாக பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தால் காதலுடன் ஓடிப்போவார்கள் ஆனால் இப்போது கணவர்களின் உயிருக்கே உத்தரவாதம் இருப்பதில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்குறதுனு வச்சுக்கன்னா மறக்காம இந்த சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சன்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க